நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, வீடு லட்சக்கணக்கில் போட்டு நம்ம வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த வீடை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் இதே நீங்கள் முத முதலாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது மொட்டை மாடி தளத்துக்கான பிரச்சனைக்கான தீர்வத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி லீக்கேஜ் ஆகி கீழே ஒருத்தர் பிடிக்கிறார் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து நல்லா ஈரநாமல் அடிச்சிருக்கு. இதுக்கும் நம்ம என்ன தீர்வு பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மேலே போட்டிருக்க, அதாவது ஆர்சியில் போட்டிருக்க கம்பிலையும் துரு பிடிக்காமல் இருக்கணும்னாலும், அதே மாதிரி இந்த மாதிரி வெடிப்பு மொட்டை மாடி தளத்தில் பெரிய பெரிய வெடிப்பு விழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா, இது வழியில் நம்மளுக்கு என்ன, இதை வந்து இதை எப்படி லாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 mm, அதாவது 3 mm உள்ளதே இருக்கும் இந்த மாதிரி வெடிப்புகளை வந்து 3 mm இருக்கும்போது நம்ம இதை லாக் பண்ணிடலாம். அதுக்கு மேலே பெரிய லாக்காக இருக்கும்போது கொத்தனாரை கூப்பிட்டு வச்சு நம்ம பேஜோருக்கு பார்த்துடலாம். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஈரங்கள் அடிக்கும்போது வந்து என்ன ஆகுது வந்து பார்த்திங்கன்னா, வெயிட்டு தாங்காமல் அப்படியே வந்து அந்த ஆர்ச்சை வந்து இறங்கிக்கிறோம். நம்மளுக்கு வெயிலையும் மழையிலையும் நம்ம வீடை சேஃப்டி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு வீடும் சேஃப்டியாக இருக்கும். அதாவது நம்ம வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அது 100 வருஷம் இருக்கக்கூடிய வீடு, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக விளக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மொட்டை மாடி தளத்துக்கு நீங்கள் அடிக்கக்கூடிய, அதாவது இப்போ நான் கீழே போட்டிருக்கக்கூடிய 3 கம்பெனி, அதாவது ஏசியன்னு பெர்ஜர் நிப்பானில் 3 ஐட்டம் போட்டிருக்கேன். இதை வாங்கி நீங்கள் மொட்டை மாடி தளத்துக்கு அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு 20-25 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பே லாக் பண்ணிடும், மொட்டை மாடி தளத்தில் கூலிங்காகவும் இருக்கும், வீட்டுக்குள்ளே அந்த ஈரநாமல் அடிக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ஆர்ச்சில் வந்து கம்பி போட்டிருப்போம், அந்த கம்பிலையும் தண்ணி இறங்கி துருப்பிடிக்காமையும் சேஃப்டியாகவும் நம்ம வீட்டை பார்த்துக்கிறது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வீடு எப்பயுமே வந்து நல்ல ஒரு பழமாக இருக்கும் கட்டடம். இந்த மாதிரி நம்ம 2 கோட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா, வெயிலையும் சேஃப்டி, மழையிலையும் சேஃப்டி, வீட்டுக்குள்ளே ஈரமும் அடிக்காது, நம்ம ஆர்ச்சில் போட்டிருக்க கம்பியும் துருப்பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம 2 கோட்டு பண்ணிவிட்டு இப்படி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம பெயிண்டிங் பண்ண தேவையில்லை. இப்போ சில வீட்டில் ஓடு போட்டிருக்காங்க, ஓடு போடாத வீட்டுகளில் இந்த மாதிரி வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வீட்டுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பெயிண்ட்களை வாங்கி பண்ணும்போது வீடு நம்மளுக்கு எப்பயுமே வந்து லைஃபாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஷாமத்.